கைஸ் இந்த ஒரு வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோ போஸ்ட்டு டிபி இதெல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ டவுன்லோட் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி சேவர் இன்ஸ்டேக் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம படக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து எப்படி வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும் இன்டர்ஃபேஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராமோட இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்படின்ற ஒரு ஆப்போட வந்துட்டு லிங்க் ஆகிக்கிறோம். லிங்க் ஆகிச்சு அப்படின்னா உங்கள் வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது ஓகேங்களா. மேலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடு போஸ்ட் வீடியோ அதுக்கப்புறமா ஃபீட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் தனியாக நான் போயிட்டு நான் ஒரு வீடியோவோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் அதுக்குள்ளே வந்து நான் இப்போ வர்றேன். வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு எதில் வந்துட்டு சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் வந்துட்டு சேவ் ஆயிரும், உங்களோட கேலரியில் வந்துட்டு சேவ் ஆயிரும் ஓகேங்களா. சரி ஓகே, இது சிம்பிள் மெத்தடு. சரி ஓகே, இதை விட ஒரு பெட்டரான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்டோரி வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, ஹிஸ்டரியில் போய் செக் பண்ணிடலாம். நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். சரி ஓகே, இப்போ வந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸ்டோரி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வரும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு வந்திருக்கு மகிடெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு வந்துடும் உங்களோட ஐடி. அதில் வந்துட்டு நீங்கள் யாரோட ஸ்டோரி வந்துட்டு கிளிக் பண்ணணுமோ டவுன்லோட் பண்ணணுமோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோரி வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ரன் ஆனதுக்கப்புறமா கீழே வந்துட்டு பார்த்திங்கனா டவுன்லோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களோட கேலரியில் வந்துட்டு சேவ் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணிக்கிறோம். ஹிஸ்டரியில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு இங்கே சேவ் ஆயிரும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ சேவ் ஆன வீடியோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிபியை வந்துட்டு எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது. இப்போ உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டோ இல்லை அப்படின்னா ஃபேவரட் செலிபிரிட்டியோ அவங்களோட டிபி வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் டிபி டவுன்லோடுன்னு இருக்கும் ஓகேங்களா. டிபி டவுன்லோடரில் போயிட்டு அவங்களோட யூசர் நேம் வந்துட்டு அடிக்கணும். இப்போ வந்துட்டு நான் அஸ்வின் குமார் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், செலிபிரிட்டி ஆக்டர் அவர் சொல்லலாம் ஓகே. அவரோட இதை நான் கொடுத்துட்டு அங்கே டவுன்லோடுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆயிரும் ஓகேங்களா. சாரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜருக்குள்ள போய் காட்டுறேன். இப்போ வந்துட்டு என்னோட வீடியோ வந்து சேவ் ஆயிருக்கிறது ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.